விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த லாரியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 லாரிகள் முழுவதுமாக எரிந்து சேதமடைந்தன. திருச்சியிலிருந்து சோடியம் புரோமைடு ஏற்றிக்கொண்டு கனரக வாகனம் ஒன்று சென்னை நோக்கி சென்றது. விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி அருகே வந்தபோது அந்த வாகனத்தில் பழுது ஏற்பட்டதால் ஓட்டுநர் சாலையோரத்தில் நிறுத்தியுள்ளார். அப்போது திடீரென டீசல் டேங்கில் தீப்பிடித்து லாரி முழுவதும் எரிய தொடங்கியது. இந்த தீ அருகே நிறுத்தப்பட்டிருந்த லாரி மீதும் பரவிய நிலையில் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட போராட்டத்திற்கு பின் தீயை கட்டுப்படுத்தினர். மயிலாடுதுறையில் சாலையில் ஓடிக்கொண்டிருந்த அரசு பேருந்தின் டயர் வெடித்ததில் பெண் பயணி படுகாயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திலிருந்து நீடூர், பட்டவர்த்தி, மணல்வேடு வழியாக திருச்சிற்றம்பலம் வரை 1C அரசு பேருந்து இயங்கி வருகிறது. இன்று மதியம் திருச்சிற்றம்பலத்திலிருந்து மயிலாடுதுறைக்கு பயணிகளை ஏற்றிக்கொண்டு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அரசு மருத்துவமனை சாலையில் பேருந்தின் பின்பக்க டயர் வெடித்து அந்த வேகத்தில் பேருந்தின் பலகை உடைந்து டயரின் மேல்புற சீட்டில். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு சரஸ்வதியை கொண்டு போனவங்க லட்சுமியை கொண்டு வருவாங்க, லட்சுமியை கொண்டு போனவங்க சரஸ்வதியை திரும்ப கொண்டு வருவாங்க. உங்களுக்கு சரஸ்வதி வேணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அமர்ந்திருந்த விஜய் என்பவரின் காலில் அதிவேகமாக அடித்தது. அதில் அவருக்கு காயம் ஏற்பட்டு மயக்கமடைந்தார். உடனடியாக சக பயணிகள் விஜயை மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். 1C அரசு பேருந்து பராமரிப்பின்றி இருப்பதாகவும் பழைய டயர்களை மாற்றாமல் அதிக எண்ணிக்கையிலான பயணிகளை ஏற்றிச் சென்றதால் இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே டாஸ்மாக் கடையில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக ஒருவரை ஒருவர் கற்கள் மற்றும் உருட்டுக்கட்டைகளால் தாக்கிக் கொண்ட வீடியோ வெளியாகியுள்ளது. பூதாம்பூர் மற்றும் பூந்தோட்டம் பகுதிகளைச் சேர்ந்த சிலர் வெள்ளிக்கிழமை மாலை டாஸ்மாக் கடை அருகே மது குடித்துள்ளனர். அப்போது செல்போன் திருட்டு தொடர்பாக இரு தரப்பினருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. பின்னர் அது கைகலப்பாக மாறிய நிலையில் பூதம்பூர் சாலையில் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பூந்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த பரணி, பிரகாஷ், தனசேகர் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். திரைப்பட இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவுக்கு சத்யபாமா நிகர்நிலை பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளது. சென்னை செம்மஞ்சேரி சத்யபாமா பல்கலைக்கழகத்தின் 31வது பட்டமளிப்பு விழாவில் 25 ஆண்டுகளில் 150 படங்களுக்கு மேலாக இசையமைத்துள்ள யுவன் சங்கர் ராஜா, எடைக்குறைவான ராணுவ டேங்கை வடிவமைத்த விஞ்ஞானி பாலகுரு ஆகியோருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. மேலும் 2258 இளங்கலை மாணவர்கள், 409 முதுநிலை மாணவர்கள், 153 PhD மாணவர்களுக்கும் பட்டம் வழங்கப்பட்டது. சாதனை படைத்த 23 மாணவர்களுக்கு தங்க பதக்கமும் வழங்கப்பட்டது. சென்னை பாண்டிபஜாரில் போலீஸ் பூத்தை அடித்து உடைத்த 10 பேர் கொண்ட கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். வெள்ளிக்கிழமை இரவு தியாகராய நகர் பகுதியில் கால்வாய் கட்டுமான பணிகளுக்காக வைத்திருந்த கம்பி மற்றும் இரும்பு பொருட்களை மது போதையில் வந்த இளைஞர்கள் சிலர் திருடியுள்ளனர். அதனை தடுக்க முயன்ற ஒப்பந்ததாரர் லோகநாதனையும் தாக்க முயன்றதால் வாணிமகால் அருகே போலீஸ் பூத்தில் தஞ்சமடைந்தனர். இதனையடுத்து அந்த இளைஞர்கள் போலீஸ் பூத்தின் மீது கற்கள் மற்றும் கட்டைகளை வீசி தாக்குதல் நடத்தினர். இத்தொடர்பான CCTV காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்திய போலீசார் 4 இளைஞர்களை பிடித்து விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பெய்த கனமழையால் தாமரைக்குளம் பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சாலைகள் அடித்துச் செல்லப்பட்டன. நெய்காரப்பட்டியில் உடையார்குளம் நிரம்பியதால் உபரிநீர் வெளியேறி ராசாபுரம், தாமரைக்குளம் பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ராசாபுரம் பகுதியில் பாலம் கட்டும் பணிக்காக அமைக்கப்பட்ட தற்காலிக சாலை அடித்துச் செல்லப்பட்டது. தாமரைக்குளம், கரிகாரன்புதூர், ராசாபுரம், ஒட்டடைப்புதூர் உள்ளிட்ட 5 கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு அத்தியாவசிய தேவைக்கு கூட பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னை ரிச்சி தெருவில் செல்போன் கடைகளில் கொள்ளையடித்த 2 சிறார் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். ரிச்சி தெருவில் 1000க்கும் மேற்பட்ட செல்போன் மற்றும் லேப்டாப் உதிரிபாக கடைகள் இயங்கி வருகின்றன. வியாழக்கிழமை இரவு இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் 5க்கும் மேற்பட்ட கடைகளின் பூட்டை உடைத்து 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். CCTV காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் 12 மணி நேரத்திற்குள் பாலவாக்கத்தை சேர்ந்த முருகன் மற்றும் 2 சிறுவர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து 63 செல்போன்கள், 5 ஸ்மார்ட் வாட்சுகள், இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். பாகிஸ்தானில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நீரின் மூலம் பரவக்கூடிய நோய்கள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. பாகிஸ்தானில் 30 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மழை கொட்டி தீர்த்ததால் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. மழை பாதிப்பால் நாடு முழுவதும் 1200 பேர் உயிரிழந்த நிலையில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன. நாடு முழுவதும் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. மழை வெள்ளத்தால் உருக்குலைந்துள்ள பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா, சீனா, சவுதி அரேபியா, கத்தார் உள்ளிட்ட நாடுகள் உதவிக்கரம் நீட்டியுள்ளன. மேலும் சேத விவரங்களை கணக்கிடுவதற்காக ராணுவ வீரர்கள் அடங்கிய குழுவை அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு அனுப்பி வைத்துள்ளது.